ஸோ நம்மளுடைய டெலாம் சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லியிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரியில் பை பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ் வந்து வீக் ட்ரேடர்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இப்போ இந்த கீழே வந்துருக்க இந்த பாலை யூஸ் பண்ணி லாங் பொசிஷன் என்டர் பண்ணுங்கள், அதுவும் உங்களுடைய ரிஸ்க் ரோலுக்கு ஏற்ற மாதிரி என்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொன்னோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற சமயம் நல்ல சமயம், ஐடி செக்டர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஐடி செக்டரை எந்த காலத்துலையும் செல் பண்ண வேணாம். இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறேன், ஸ்விங் ட்ரேடர்ஸ் பற்றி பேசல. ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வளமிக்கிற நாடு ஒரு வருஷத்துக்கு எந்த இடத்துக்கு வந்து அவங்க க்ரூட் ஆயிலை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்தியாவில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர்ஸை இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்த இடத்துக்கு வந்து யூஎஸ் டாலர்ஸில் மணி மேக் பண்ணுறாங்களோ அதே இடத்துக்கு இந்தியன் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேரை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட க்ரூட் ஆயில் இருக்குன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிற மாதிரி நம்ம ஐடி செக்டர் தான் சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் எப்பயுமே வந்து ஒரு எவர்கிரீன் செக்டர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட ஃபால் வந்துருக்குது. ஸோ அந்த ஃபாலை யூட்டிலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லி சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ பெட்டர் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஐடி செக்டர் ஸ்ட்ராங்காக இருக்க நான் மறுபடியும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 16,100 கால் ஆப்ஷன் வந்து ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட் கொடுத்துருக்கோம். ஸோ அது இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி என்டர் பண்ண அந்த கால் ஆப்ஷன் மட்டும் 180 என்டர் பண்ணோம். அண்ட் தென் 100 எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 80 லாஸ் பட் ஒன்றும் இஷ்யூ இல்லை, அப்கமிங் டேஸில் நான் அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துறேன். அண்ட் தென் மார்க்கெட் இன்றைக்கி இப்படி தான் இருந்திருக்குது. ஸோ ஒரு 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 16,400 டு இன்றைக்கி இந்த 16,000 வரைக்கும் வந்திருக்குது. ஒரு 3 நாளாக 400 தான் மார்க்கெட் ட்ரேடிங் ரேஞ்சாக இருந்திருக்குது. அது பிரித்து பார்த்தோம்னா கூட ஒரு 3 நாளைக்கு ஒரு 130 கிட்ட தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்குது. என்ன தான் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனாலும் எந்த சைடும் ட்ரேட் என்டர் பண்ண முடியாத மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுற மாதிரி தான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர எக்ஸ்பைரி தான். ஒன்ஸ் இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ரீயாகிடும். அண்ட் தென் மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் ஷார்ட் என்டர் பண்ணவங்களாம் பர்டிகுலராக பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதோ ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதோ எடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக பொசிஷனல் ட்ரேட் அண்ட் ஸ்விங் ட்ரேடு லாங் செல் என்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் என்டர் பண்ணாமல் கொஞ்சம் டேட்ஸை தள்ளி வச்சு ஒரு 2-3 வாரம் இருக்கிற மாதிரி, அப்படி இல்லை நெக்ஸ்ட் மந்தோடைய எக்ஸ்பைரியில் என்டர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு டைம் வேல்யூ கொடுத்துங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கான பிளான் ரொம்ப சிம்பிளாக, எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் பிக் பிளேயர்ஸ் எங்கே முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தான் முடிவு கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்த மாதிரி நாளைக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஃபால் இருந்துச்சுன்னா மீண்டும் அதே மாதிரி இந்த ஃபாலை யூட்டிலைஸ் பண்ணி லாங் பொசிஷனை பில்ட் பண்ண பாருங்கள். அந்த ஒரு 1-2 weeks எக்ஸ்பைரி தள்ளியே எடுங்க, டைம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஷார்ட் பிளான மார்க்கெட்டில் இப்பொழுதைக்கு பொசிஷனல் ட்ரேடாக இருக்கட்டும் ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து லாங் சைடில் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் சைடு இப்பொழுதைக்கு அவாய்ட் பண்ணிங்க. ஷார்ட் இதுக்கு மேலே என்டர் பண்ணோம்னா அதுக்கு நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போன மட்டும் தான் ஷார்ட் என்டர் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போனால் லாங் என்டர் பண்ணணும். பட் இருந்தாலும் என்னோட ப்ரொடிக்ஷன் படி மார்க்கெட் மேலே தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் மிட்வேல் இருக்குது. ஸோ இங்கே என்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கீழே வரும், ப்ராஃபிட்டு அப்படி இல்லை நம்மளோட ரிஸ்க் வான்னு பார்த்தீங்கன்னா 1:1 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் கரெக்டாக வரும். அந்த ஒரு டைம் ஃபேக்டருக்காக தான் நான் வந்து 2-3 வாரம் தள்ளி எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஷார்ட் அவாய்ட் பண்ணிங்க, லாங் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மட்டும் சந்திப்போம், மகிழ்ச்சி.